வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது குக்கரில் எப்படி குழையாமல் நல்லா பொல பொல நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் பொலாவ் எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு குக்கர் வச்சு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை நான் 2-3 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு அன்னாசி பூ, ஒரு பட்டை, கல்பாசி கொஞ்சோண்டு, 3 மீடியம் சைஸ் வெங்காயம். இது நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துருக்கேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி, இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் மஷ்ரூம் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காரம் 2 கப்பு ரைஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கெட்டி தயிர், புளிக்காத தயிர் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விடும். இந்த தண்ணி எல்லாம் நல்லா கம்மியாகும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இந்த கப்பில் நான் 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 1¼ கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். இந்த தண்ணி நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இது 1 கொதி வந்ததுக்கப்புறம் நான் அந்த ரைஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் இது வந்து 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு நம்ம செய்யும்போது நல்லா நீள நீளமாக நமக்கு ரைஸ் கிடைக்கும், நல்லா சாஃப்டாக வெந்தும் கிடைக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துட்டால் ரெடி ஆகிடும். இது கூட இப்போ நான் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ கிளறிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல ஒரு டிஷ்ஷோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.